ஓம் சாந்தி. இன்றைக்கும் கேள்வி பதில் பகுதி. ஒரு சகோதர ஆத்மாவின் கேள்வி. ருத்ர மாலைக்கும் விஜய மாலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. ருத்ர மாலை விஜய மாலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ருத்ரன் அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்லுது நிராகார பரமாத்மா உலக நன்மைக்காக சப்தத்தில் வருகிறார்னு சொல்லப்படும். அதுக்கு பேர் தான் ருத்ரன். பாபா கூட சொல்கிறார் ருத்ர ஞான யஜ்யம் அப்படின்றார். ஞானம் கொடுக்குறார். நிராகார பரமாத்மா ஒரு உடலை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானம் எதுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் முழுமையாக பாவனம் ஆகிறதுக்காக பதித்த ஆத்மாக்களுக்கு. அதுக்காக தான் ஞானம் கொடுக்குறார். ஞானத்தின் மூலமாக சக்தியை கொடுக்குறார், குணங்களை கொடுக்குறார். இது வந்து அவர் சப்தத்தில் வந்து தான் கொடுக்கணும். பிரம்மாவினுடைய வாய் மூலமாக ஞான அமிர்தம் கொடுக்குற அந்த பார்ட்டை தான் ருத்ரன் அப்படின்னு சொல்கிறது. அந்த பார்ட்டு பண்ணக்கூடியவர் சிவ பாபா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆத்மா என்ன இருக்கார், பரம ஆத்மான்றவர் என்ன இருக்கார், அந்த பரம ஆத்மாவுக்கும் ஒரு பெயர் உண்டு, சிவா அப்படின்ட்டு. மற்ற எந்த ஆத்மாக்களுக்குமே வேறு பெயர் கிடையாது. பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சிவம்னு பேர். அந்த ஆத்மாவுக்கு தான் பேர், ஆத்மாவுக்கே பேர். மற்ற எல்லாருக்குமே உடலால் தான் பெயர் கிடைக்குது ஒவ்வொரு பிறவியிலும். ஏன்னு சொன்னால் மற்ற அனைவருமே ஜீவாத்மாக்களாக இருக்கிறாங்க. ஜீவம்னு சொன்னால் உடல், அந்த கம்பைண்டாக தான் வர்றாங்க ஆத்மாக்கள். அதனால தான் உடலால் பெயர் அவங்களுக்கு கிடைக்குது, ஆத்மாவுக்கான பெயர் கிடைக்காது. ஆனால் அவர்கள் கர்மம் மூலமாக ஒரு அடைமொழி ஏற்படும் ஆத்மாக்களுக்கு. புண்ணியாத்மா, தேவாத்மா, பாபாத்மா, தர்மாத்மா, மகாத்மா, இப்படி அந்த ஆத்மாவின் தன்மைகளை குறிக்கலாமே தவிர காரியம், காரியத்தை செய்கிறார். இறைவன் எப்போவுமே ஒரே காரியம் மட்டுமே செய்கிறார். ஆனால் ஜீவாத்மாக்கள் சத்துவ குணத்திலும் காரியம் செய்வாங்க, ரஜோ குணத்திலும் காரியம் செய்வாங்க, தமோ குணத்திலும் காரியம் செய்வாங்க. தமோ குணத்தை விடுத்து சத்துவ குணத்தை கொண்டு வர காரியத்திலும் ஈடுபடுவாங்க சங்கம யுகத்தில். இப்படி ஆத்மாக்கள் நிரந்தரமாக எப்போவுமே ஒரே காரியம் செய்கிறவங்களா கிடையாது. அதனால தான் ஆத்மாவுக்கு பெயர் கொடுக்க முடியாது, ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் பரமாத்மாவினுடைய காரியம் இந்த சாக்கார சிருஷ்டியில் அவர் எப்போ வந்தாலுமே ஒரே காரியம்தான் செய்வார். அவர் எப்போ வந்தாரோ மறுபடியும் அவர் திரும்பி பரந்தாமம் போகிறாரோ அந்த இடைப்பட்ட நேரம் முழுமையும் ஒரே மாதிரி தான் அவருடைய காரியம் இருக்கும். அந்த காரியம் மங்களத்தை உண்டாக்குவதா நன்மையை உண்டாக்குவதா மட்டுமே இருக்கும். தீயதை களைகிறதாகவும் துக்கத்தை நீக்கிறதாகவும் அசாந்தியை நீக்கிறதாகவும் பந்தனத்திலிருந்து விடுதலை செய்விக்கிறதாகவும் சுகம் சாந்தி சம்ருத்தி சம்பன்னம் ஆரோக்கியம் ஆயுள் எல்லாத்தையும் கொடுக்கிற நன்மைக்கான காரியமாக மட்டுமே இருக்கிற காரணத்தால் அந்த நன்மை செய்கிறவர் அப்படின்ற அடையாளத்தில் சிவா அப்படின்னு அவர் சொல்லப்படுறார். அவருடைய காரியம் பர்மனண்ட், ஒரே காரியம் மட்டுமே. அவர் இந்த சத்துவ ரஜோ தமோவில் மாறவே மாட்டார். ஆனால் ஒரே ஜென்மம் எடுக்கிற ஆத்மாவாக இருந்தாலும் இந்த மூன்று குணங்களில் மாற்றமடையும் ஆத்மா, ஒரே ஜென்மம் எடுத்தால் கூட. ஆனால் 100 வருடங்கள் பரமாத்மாவினுடைய காரியம் வெறும் நன்மைக்கான காரியம், தீயதை நீக்குவதற்கான காரியம் மட்டுமே நடக்கிறதுனால தீமையை நீக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு தான் சிவான்னு பேர். அப்போ அந்த அதனால தான் பர்மனெண்ட்டாக பரமாத்மாவுக்கு சிவம்னு பேர். அது பெயர் கிடையாது, அது காரிய பெயர், காரண பெயர், வெறுமனே வச்சுக்கிற பெயர் இல்லை. அப்போது பாபா வாஸ்தவத்தில் சிவமாக இருக்கார், அதுதான் அவருடைய பெயராக இருக்குது. அவருடைய கடமையை கருதி அது இயற்கையாகவே அவருக்குள்ள பெயர்.
ஆனா நிராகாரமா சாந்தியில் இருக்கக்கூடிய பரமாத்மா சப்தத்துல வராருன்னும் போது அவருக்கு ருத்ரன்னு சொல்லப்படுதுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. அதையொட்டி தான் பாபா சொல்றார், ருத்ரன் ருத்ரனால ஞான யஜ்ஞம் உருவானது, அஜ்ஞான அந்தகாரம் சமாப்தி ஆனது, அப்படியெல்லாம் மகிமைகள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாபாவுடைய காரியம் சப்தத்துல வர்றது, ஆத்மாக்களை விழிப்புற செய்யறது, ஒளி கொடுக்கறது, சக்தி கொடுக்கறது, பலம் கொடுக்கறது, அவர்களை உன்னத நிலைக்கு கொண்டு போகிறது, அவர்களுடைய கஷ்டங்கள்லேருந்து விடுதலை கொடுக்கறது, அதுக்கு தான் பிரம்மா விஷ்ணு சங்கர் அப்படின்ற மூன்று நிலைகள் பரமாத்மாவால் உருவாக்கப்படுது. சங்கம யுகத்தில் நன்மையே சிருஷ்டி பண்ணுறது, அந்த நன்மையை உறுதியான நிலைக்கு அதை பாலனை பண்ணுறது, தீமையை அழிக்கிறது. இந்த மூன்று காரியம்தான் இந்த திரிமூர்த்தி காரியம்னு சொல்கிறது. பரமாத்மா கிட்டேருந்து அந்த மூன்று காரியம் உருவாகிறதுனால திரிமூர்த்தியினுடைய படைப்பாளர் பரமாத்மான்னு சொல்கிறோம். அப்போது இது எல்லாமே அவர் வந்து பிரம்மா வாய் மூலமாக சொல்லுகிற ஞானத்தாலேயே நடக்குது. அப்போ அவருடைய வம்சம், ருத்ரனின் வம்சம், ருத்ர மாலை, ருத்ரனை போல காரியம் செய்யக்கூடிய குழந்தைகள், அவர் மூலமாக உருவான குழந்தைகள் இந்த திரிமூர்த்தி காரியத்தில் ஈடுபடுவாங்க. எந்தெந்த குழந்தைகள் இந்த திரிமூர்த்தி காரியம் செய்கிறாங்க, நன்மையை உருவாக்குறாங்க, நன்மையை வளர்க்குறாங்க, தீமையை நீக்குறாங்க, மற்ற ஆத்மாக்கள் கிட்ட இருக்கிற பலகீனங்களை நீக்குவதும், மற்ற ஆத்மாக்கள் ஏதாவது பந்தனத்திலிருந்து அதிலிருந்து அவங்க விடுபட யுக்திகளை சொல்கிறதும், அவங்களுக்குள்ள நன்மையை பாசிட்டிவிட்டியை சிருஷ்டி பண்ணுறதும், அந்த சிருஷ்டி பண்ணதை அப்படியே நிலை நிறுத்த அளவுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு அந்த பாலனையை செய்கிறதும், அந்த பாலனை செய்கிறது விஷ்ணு, தீமையை அழிக்கிறது சங்கரன், நன்மையை உருவாக்குறது பிரம்மா, அப்படியெல்லாம் சொல்லப்படுது இல்லையா. அப்போ இந்த திரிமூர்த்தி காரியங்களையும் எந்தெந்த குழந்தைகள் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ருத்ர மாலையில் வர குழந்தைகள்னு பாபா சொல்கிறார். இது பொதுவாக சங்கம யுகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக சொல்லப்படுற விஷயம். இந்த திரிமூர்த்தி காரியங்களை செய்கிறவங்க முழுமையாக வெற்றி அடைகிறாங்க, மாயை மேலே வெற்றி அடைகிறாங்க, பந்தனங்கள்லேருந்து வெளியேறுறாங்க, சுயமாக பந்தனத்தில் இருக்கிறவங்கள வெளியேற்றுறாங்க தன்னுடைய புருஷார்த்தத்தின் தானம் மூலமாக, சேவை மூலமாக. அதனால் இவர்கள் வெற்றி மாலையிலையும் வராங்க. மாயையை எதிர்த்த அந்த யுத்தத்தில் மிக உயர்ந்த வெற்றி அடைந்த ஆத்மாக்கள் தான் வெற்றி அடைந்தவர்களிலேயே உயர்ந்தவரான விஷ்ணு. அவருடைய மாலை கழுத்து மாலையாக நாளைக்கு புதிய யுகத்தில் வைஜெயந்தி மாலையாக அவங்க கருதப்படுறாங்க. அதனால் வைஜெயந்தி மாலைன்னு சொன்னாலும் ருத்ர மாலையில் இருக்கிறவங்க தான் வருங்காலத்தில் வைஜெயந்தி மாலையில் வராங்க. ஒரு ரீதியில் இப்போ பிரம்மா இருக்கார், பிரம்மா குமார குமாரிகள் அப்படின்னு சொன்னால் சங்கம யுகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே பிரம்மா குமார குமாரிகள்னு பேர் பொதுவாக. ஆனால் அதை தாண்டி உலகத்தில் இருக்கிற அந்த கடைக்கோடியில் இருக்கிற ஆத்மாவும் பிரம்மா குமார குமாரி தான்னு பாபா சொல்கிறார். ஏன்னு சொன்னால் பிரம்மா மூலமாக கிடைக்கிற இந்த பாக்கியம் எல்லா ஆத்மாக்களையும் போய் சேருது இறுதியில். அதனால் இந்த பாக்கியம் பரமாத்மா பிரம்மா மூலமாக தான் கொடுக்குறாரு. அப்போ பிரம்மா மூலமாக அடைகிற எல்லாருமே பிரம்மா குமார குமாரிகள் தான். அப்போ விஷ்ணு ஆகிறவங்களும் பிரம்மா குமார குமாரிகள் தான், சங்கரன் ஆகிறவங்களும் பிரம்மா குமார தான். அப்படி பார்த்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்தே ஆகுது, முக்திக்கு போகிறாங்க. இந்த முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குற பார்ட்டு பிரம்மா மூலமாக தான் பரமாத்மா சேவிக்கிறார். அப்போ எல்லாருக்குமே முக்தி கிடைக்குது இல்லையா. அப்போ எல்லாருமே பிரம்மா குமார குமாரிகள் தான், ஜீவாத்மாக்கள் அனைவருமே. ஒரு ஜென்ரலாகவும் பாபா சொல்வார், ஆனால் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சங்கம யுகத்தில் இந்த நாலு சப்ஜெக்டை யார் வந்து அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் கொண்டு வராங்களோ
அவங்களுக்கு மட்டுமே பிரம்மா குமார குமாரிகள்னு பேர் ஒன்று சொல்வார். இதனுடைய அர்த்தம் ஒரு குறிப்பாக இருக்கு, உலகத்தை பொறுத்த விஷயத்தினுடைய அர்த்தம் பொதுவாக இருக்கு. அதே மாதிரி தான் பரமாத்மா ருத்ரன் அப்படின்னு சொன்னால் பரமாத்மாவினுடைய குழந்தைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுமே எல்லாருக்கும் தான் விடுதலை கொடுக்க வந்திருக்கார் பாபா. தர்ம பிதாக்களுக்கு, மகாத்மாக்களுக்கு, புண்ணியாத்மாக்கள்னு சொல்லிக்கிறவங்களுக்கு, பாபாத்மாக்கள்னு சொல்லிக்கிறவங்க எல்லாருக்குமே விடுதலை கிடைச்சே கிடைக்குது. அப்போது இந்த சர்வ ஆத்மாக்களின் மாலை பரமாத்மா அணிகிறார் பொதுவாக. ஆனால் ருத்ர மாலைன்னு ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாலு சப்ஜெக்ட்லேயும் திறம்பட செயல் செய்தவங்க, இந்த திரிமூர்த்தி காரியம் இருக்கிற சம்ஸ்காரத்தை உடைய குழந்தைகளுக்கு ருத்ர மாலையில் வர்றவங்கன்னு விசேஷமாக சொல்லப்படும். அதுக்கு பிறகு ருண்ட மாலைன்னு ஒன்று இருக்கு. பாபா ருண்ட மாலை பற்றியும் சொல்வார். ருண்டம் அப்படின்னு சொன்னால் வெறும் தலை மட்டும்தான். அப்போது அந்த தலைன்னு இருக்கும்போது அது வாய் மட்டும் இருக்காது, அதில் காது இருக்கும், கண் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும், உணர்வுகள் ஆத்மா உள்ளே இருக்கும். அந்த மாதிரி பல காரியங்களை செய்தவர்கள். இப்போ புராணங்களில் கூட நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில், சமீபத்தில் பார்த்த பதிவில் கூட நம்ம பார்த்துருப்போம், பார்வதி கைலாயத்தில் சிவபெருமான்கிட்ட கேட்ட கேள்வியை நாம் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தோம். சிவபெருமானுடைய கழுத்தில் நிறைய அந்த முகங்கள் கோர்க்கப்பட்ட மாலை இருந்தது, தலைகள் கோர்க்கப்பட்ட மாலைகள். அப்போ பார்வதி கேட்குறாங்க, இத்தனை தலைகள் உங்கள் கழுத்தில் இருக்கே, இந்த ரொண்ட மாலை அணிஞ்சிருக்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சிவன் என்ன சொன்னார்னு பார்த்தோம், பார்வதி நீயே பல பிரிவுகளில் பல உடலில் பிறந்திருந்த, அந்த ஒவ்வொரு உடலில் இருக்கும்போதும் என்னையே நினைத்துக்கிட்டு இருந்த, அதனுடைய அடையாளமாக உன்னுடைய எல்லா பிறவிகளுடைய தலையே ஞாபகார்த்தமாக என் கழுத்தில் போட்டிருக்கேன்னு. அதே மாதிரி தான் புராணங்கள் இப்படி தான் குறிப்பிடுது. அதே மாதிரி காளியினுடைய கழுத்துலேயும் இந்த ருண்ட மாலைன்றது நம்ம பார்த்துருப்போம். அது வந்து அரக்கர்களினுடைய மாலை, இது இவ்வளோ பேரை ஜெயித்தோம் அப்படின்ற அடையாளங்கள் இருக்கும். சிவசக்தி சைன்யம் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. சிவசக்தி சைன்யத்தினுடைய தலைவியாக அம்மா இருக்காங்க அப்படி பாபா சொல்வார். சமீபத்தில் ஒரு முரளியில் கூட பாபா குறிப்பிட்டிருந்தார், சிவசக்தி சைன்யம் மம்மாவனுடையதாக இருக்குது. இந்த புஜங்கள் பிரம்மாவனுடைய புஜங்களாகவும் குழந்தைங்க இருக்காங்க, சிவசக்தி ரூபத்தில் மம்மாவனுடைய சேனையிலும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி பலவித அர்த்தங்களால் அவரவர்களுடைய கழுத்து மாலையாக பக்தியில் எழுதப்பட்டிருக்கு பல விஷயங்கள். ஓம் சாந்தி.